ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பக பக பூச்சி. இன்றைக்கி நாம் சிறுதொழில் பற்றி பார்க்க போகிறோம். இனி நீங்களும் லட்சாதிபதி தான். சிறுதொழில் குங்குமம் தயாரிப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம். நமது பாரம்பரியமிக்க பொருள்களில் ஒன்று தான் இந்த குங்குமம். இது நமது குடும்பத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய பொருள் என்பதால் இதற்கு நல்ல வியாபார வாய்ப்புகள் உள்ளன. இதை நாம் தரமுள்ளதாக செய்து விற்பனைக்கு அனுப்பி வைத்தால் குறைந்த முதலில் அதிக லாபம் தரும் தொழிலாக அமையும். மேலும் இந்த தொழிலை எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே செய்து வாழ்வில் முன்னேறலாம். நமது வாழ்வை வளமாக்கும் இந்த குங்குமம் தயாரிக்கும் முறை பற்றி இனி தெரிந்து கொள்வோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பூசு மஞ்சள் 1 கிலோ, நல்லெண்ணெய் 100 கிராம், எலுமிச்சை சாறு 100 மில்லி, வெங்காரம் சிறிதளவு, படிகாரம் சிறிதளவு. செய்முறை: முதலில் மஞ்சள், வெங்காரம், படிகாரம் இவற்றோடு எலுமிச்சை பழச்சாற்றை ஊற்றி ஊற வைத்து எடுத்து கொள்ள வேண்டும். பின்னர் சுத்தமாக இருக்கும் அரவை இயந்திரத்தில் கொடுத்து சன்னமாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனை அரைக்கும் போது இதற்கு முன்னர் மிளகாய், மல்லி போன்றவைகள் அரைத்திருக்கக்கூடாது. அப்படி இல்லையெனில் அரைப்பவரிடம் கூறி இயந்திரத்தை சுத்தம் செய்த பின்னர் அரைக்க வேண்டும். இதனை கவனத்தில் வைத்து கொள்வது மிகவும் அவசியமானது. அரைத்த மஞ்சள் பொடி கலவையை ஆற வைத்து சூடு ஆறியதும் ஒரு சுத்தமான எவர் சில்வர் பாலையில் கொட்டி வைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நல்லெண்ணெய் சிறிது உள்ளங்கையில் தடவிக்கொண்டு மஞ்சள் பொடியை பிசைந்து கொண்டே இருக்க வேண்டும். இது போன்று பல தடவைகள் கையில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து எண்ணெய் முழுவதும் மஞ்சள் பொடியில் ஏறு விதமாக நன்றாக பிசைந்து விட வேண்டும். எண்ணெய் முழுவதும் தீர்ந்த பின்னர் வாளியின் உள்ளே தூசு படியாதபடி சுத்தமான துணியினால் வாளியின் மேல் பாகத்தை மூடி அப்படியே வைத்து விட வேண்டும். 24 மணி நேரத்துக்கு பின்னர் வாளியின் மேல் மூடியை துணியை எடுத்துவிட்டு பார்த்தால் அந்த தூள் சிவப்பு நிற குங்குமமாக மாறி இருக்கும். இதனை சிறிய எவர் சில்வர் ஸ்பூனில் எடுத்து அழகிய பிளாஸ்டிக் டப்புகளில் அடைத்து மேலே குங்குமம் என்பதை குறிக்கும் வகையில் அழகிய லேபிள் ஒற்றி நியாயமான விலையில் நிர்ணயித்து கடைகளுக்கு விற்பனை அனுப்ப வேண்டும். தேங்க்யூ.